நீட் விளக்கு மசோதாவை ஜனாதிபதிக்கு அனுப்பாமல் திருப்பி அனுப்பிய கவர்னர், முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நீட் விளக்கு மசோதா விவகாரத்தில் சட்டசபை சிறப்பு கூட்டம் கூட்ட முடிவு. அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். நீட் விளக்கு மசோதாவை தமிழக அரசுக்கே திருப்பி அனுப்பிய கவர்னர் ரவி, அவர் தங்கியுள்ள மாளிகைக்கு பலத்த பாதுகாப்பு. நீட் விளக்கு தொடர்பான தமிழக அரசின் முடிவை ஏற்போம். அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் முதல்வருக்கு ஓபிஎஸ் கடிதம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் 6ஆம் தேதி முதல் காணொலியில் ஸ்டாலின் பிரச்சாரம். திருப்பதியில் 15ஆம் தேதி முதல் நேரடியாக டிக்கெட் விற்பனை. சுப்ரபாதம் உள்ளிட்ட சேவைகளில் மார்ச் 1 முதல் பக்தர்களுக்கு அனுமதி. நடிகர் விஜயுடன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சந்திப்பு. நகர்ப்புற உள்ளாட்சி தொடர்பாக விவாதித்ததாக தகவல். நாமக்கல் திருச்செங்கோட்டில் தேர்தலில் ஓட்டு போடுவதை வலியுறுத்தி போலீசார் கொடி அணிவகுப்பு. தஞ்சை மாநகராட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் துரை என்ற மாற்றுத்திறனாளி வேட்புமனு தாக்கல். 51 வார்டுகளில் திமுக அதிமுக ஏற்கனவே தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஆணையத்தில் இதுவரை 194 புகார் வந்துள்ளது. கடலூர் புவனகிரியில் ஸ்வீட் கடைக்கு வந்தவருக்கு திடீர் ஹார்ட் அட்டாக், சுருண்டு விழுந்த அங்கேயே இருந்ததால் பரபரப்பு. தேர்தலால் செக்கிங் தீவிரம், 2 லட்சம் ரூபாய் வரை எடுத்து செல்ல அனுமதிக்க தேர்தல் ஆணையத்தில் வியாபாரிகள் மனு. உள்ளாட்சி தேர்தல் திருச்சியில் வாக்கு சேகரித்த அமைச்சர் நேரு, 3 மாவட்டங்களில் வரவுள்ள சுற்றுச்சூழல் திட்டங்களை அறிவித்தார். மதுரைக்கு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை 2026க்குள் திறக்கப்படும் என மத்திய அமைச்சர் தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா, 2 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தர்களுக்கு அனுமதி. 2014 முதல் நாடு முழுவதும் 4.28 லட்சம் போலி ரேஷன் கார்டுகள் நீக்கம். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 1.70 லட்சம் கார்டுகள் ரத்து. மார்ச் 12 நடைபெறுவதாக இருந்த முதுநிலை நீட் தேர்வு 6 முதல் 8 வாரங்களுக்கு ஒத்திவைப்பதாக மத்திய அரசு அறிவிப்பு. கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, புதுச்சேரி காரைக்காலில் லேசான மழை பெய்யலாம். தமிழகத்தில் 10,000க்கும் கீழ் குறைந்தது தினசரி கோவிட் தொற்று. சென்னை கோவையில் மட்டும் 1,000க்கு மேல் பாதிப்பு. குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. முதல் பரிசை வென்றது உத்தரப்பிரதேச அலங்கார ஊர்தி.